ஸோ ஓகே வெல்கம் பேக் டு அவர் சக்ஸஸ் ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஷார்ட் அண்ட் ஆன்லைன் க்ளாஸ் ரன் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க நம்ம சேனலே கேட்டிருந்தாங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா அந்த மாதிரி சார்டன் ஆன்லைன் க்ளாஸ் எடுக்கிறீங்க அது ஆன்லைனில் எப்படி பாசிபிளாக இல்லாதது மத் வீடியோ மட்டும் எங்களை சென்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க இல்லை நாங்கள் லைவ் ஆன்லைன் கிளாஸ் தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரி உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் கேட்டிருந்தால் எங்களுக்கு இன்னும் பெட்டராகவே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நம்ம எப்படி ஃபீட்பேக் கேட்டால் அவங்க என்ன ரிப்ளை பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் Good evening to all இப்போ நாம் எல்லோரும் சக்ஸஸ் ஆன்லைன் அகாடமி மூலமாக படிச்சிகிட்ருக்கோம் உங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அது நீங்களே feel பண்ணுவீங்க first அட்டம்லேயே அச்சீவ் பண்ணுற மாதிரி கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க எக்ஸாம் வரலன்னு நினைக்க வேண்டாம் எக்ஸாம் எப்போ வந்தாலும் நம்ம ஃபஸ்ட் அட்டம்லே ஃபாஸ்ட் பண்ணணும் அந்த தாட் மட்டும் இருக்கணும் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் க்ளாஸில் ஸ்பீடாக க்ளாஸ் போயிட்ருக்கா இல்லை ஸ்லோ ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கா போர்ஷன் எப்படி போயிட்டுருக்கு இல்லை எப்படி கவர் பண்ணணும் அப்படின்றத உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒப்பீனியனையும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுடைய ஃபீட்பேக்கு தெரிஞ்சாதான் சரி கிளாஸ் எப்படி சேஞ்ச் பண்ணணும் எந்தெந்த மாதிரி கொண்டுட்டு போகணும் அப்படின்றது எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அதனால் சொல்கிறோம் ஓகேங்களா அப்புறம் நெக்ஸ்ட் மந்த்து யார் யாருன்னா க்ளாஸ் கண்டினியூ பண்ண போகிறீங்க அப்படின்றதையும் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஓகே தேங்க் யூ சார் ஓகே இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கோம் நம்ம க்ளாஸ் எப்படி நடக்கும்னா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கூகுள் மீட் லிங்க் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த கிளாஸ் யூஸ் பண்ணி அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் லைவ்லேயே கிளாஸ் அட்டன்ட் பண்ணலாம் ஏன்னா நம்ம ஸ்டார்ட் அண்ட் பொறுத்தவரை இப்போ ஆல்ரெடி முடிச்சவங்ககிட்ட நீங்கள் கேளுங்கள் நம்ம லைவ்வில் படிக்கிறக்கும் லை லைவில் படிக்கிறதா பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நமக்கு அதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்குது லைவில் பண்ணும்போது நமக்கு வர சின்ன சின்ன டவுட்ஸுமே கிளாரிஃபை பண்ண முடியும் உங்களுக்கு ஒவ்வொருக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்பரேட் ஸ்டாஃப் இருப்பாங்க செப்பரேட் ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு க்ளாஸில் டீச் பண்ணுவாங்க டீச் பண்ணது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நோட்டில் நீங்கள் ஒர்க் எழுதுகிற கொண்டு எல்லாமே உங்களுக்கு செக் பண்ணி அந்த நேரத்துலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஃபுல்லாகவே உங்களுக்கு க்ளியர் பண்ணுவாங்க நீங்கள் பண்ணுற தப்பாக கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி அதனால் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே செப்பரேட் ஸ்டாஃப் இருக்கனால உங்களுக்கு கவனிப்பு நல்லாவே இருக்கும் ஓகே இப்போ சேம் ஃபீட்பேக் நம்ம இங்கிலீஷ் பேசிக் கிளாஸ்லையும் கேட்டிருந்தோம் சரி தமிழ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டிங்க அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் கேட்டிருந்தோம் அவங்க ரிப்ளை பண்ணுறதை நீங்கள் பாருங்கள் ஏன்னா நம்ம ஒரு சாட்டன் பொறுத்தவரை நமக்கு எப்பவுமே சின்ன சின்ன டவுட் வரும் அந்த சின்ன சின்ன டவுட்டு நம்ம இப்போ ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம சீனியர் வரைக்கும் போகும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நம்ம ஸ்டார்டிங்கில் பேசிக்கில் நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம்னா நம்மளால் கடைசி அதை மாற்றவே முடியாது ஏன்னா நீங்கள் ஒரு சாட்டன் முடிச்சவங்கள்ட கேளுங்க அவங்கள்ட்ட கேட்டால் தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால தான் உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் ஸ்டார்டிங்கிலேருந்தே நல்லா நல்லா ப்ரிப்பராக பேசிக் நம்ம ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும் இப்போ நம்ம கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் நம்ம இருந்து உங்களுக்கு சீனியர் வரைக்கும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி தரோம் இது வந்து நீங்கள் நினைக்கலாம் இந்த மாதிரி வீடியோ ப்ரொமோஷன் பண்ணுறாங்க அதாவது ப்ரொமோஷனுங்கிறத விட நிறைய பேர் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி எங்கள் ஊரில் இன்ஸ்டியூட் இல்லை எங்களால் படிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ஆரம்பித்தோம் அதே மாதிரி நாங்களும் இப்போ கரெக்டான வழியில் தான் போகிறோன்னு எங்கள் மற்றவங்க ஃபீட்பேக் பண்ணும்போது தான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது ஏன்னா எல்லாமே உங்களோட சப்போர்ட் அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா எங்களால் இவ்வளோ தூரம் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணவே முடியாது நாங்களும் எங்கள் எங்கள் மேலே நீங்கள் வச்சுருக்க நம்பிக்கையை நான் கண்டிப்பாக நாங்களும் காப்பாற்றுவோம் ஓகே அதனால உங்களுக்கு வேறு எதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் எங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் சரிங்க சரி ஓகே தேங்க்யூ டு ஆல்